இன்னைக்கு நீங்க பிரதி சமையல பார்க்க போறது ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தாங்க, போபா டீ ஆர் பபிள் டீ. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பபிள் டீ செய்கிறதுக்கு நமக்கு டாப்பியோக்கா பேர்ல்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏஷியன் ஸ்டோவ்ஸில் டாப்பியோக்கா பேர்ல்ஸ்னு இதை வைப்பாங்க. இனிஷியலாக அது வந்து பிளாக் கலரெல்லாம் இருக்காது, இந்த கலரில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு கப் எடுத்து, ஒரு கப் பேர்ல்ஸ் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் கிளறணும். இனிஷியலாக கொஞ்சம் கிளறணும், ஏன்னா கீழே அடியில் அந்த பேர்ல்ஸ் வந்து ஒட்டிட்டு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இனிஷியலாக கிண்டும். கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே அந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும்போது என்ன செய்யணும்னா, இதை ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேர்ல்ஸ் எல்லாம் நல்லா பிளாக் ஆகி நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு மறுபடியும் 15 மினிட்ஸ் அதை நல்லா ஆற விடணும். 15 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த போபாஸ் மேலே ஒரு கப் கோல்ட் வாட்டரை நீங்கள் ஊற்றிடுங்க. அப்போ தான் அது ஓவர் குக் ஆகாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த போபாஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரையும் இல்லைன்னா நம்ம ஒயிட் சுகரே போதும். இப்போ போபாஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் இனி நம்ம அந்த டீயை ரெடி பண்ணணும். டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு டாய் டீ தூள், இந்த டாய் டீ டஸ்ட் போட்டால் தான் உங்களுக்கு அந்த நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த கலர் வரும். இந்த டாய் டீ இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ரெகுலர் டீயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. தண்ணியில் நல்லா நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் டீ போட்டிருக்கேன். டீ போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா திருப்பி அதை ஒரு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் அந்த டீயை எடுத்து வைங்க. இது நம்ம ரெகுலர் நம்ம நார்மல் டீ போடுற மாதிரியே தான். இப்போ நமக்கு டாய் டீயும் ரெடி, போபா பேர்ல்ஸும் ரெடி. இனி என்ன பண்ண போகிறோம், எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போபா எடுத்துக்கணும், அந்த பேர்ல்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு நிறைய பேர்ல்ஸ் போட இஷ்டம்னா கூட ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா டீ, அந்த டீயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபுல் கிளாஸ் ஆட் பண்ணிடாதீங்க, 3/4 கிளாஸ் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணணும், இது கூட ஸ்வீட்னர் ஆட் பண்ணணும். ஸ்வீட்னர் ஆட் பண்ணுறதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணலாம். கண்டன்ஸ் மில்க் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம ரெகுலர் ஹோல் மில்க் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ ஏதாவது ஒரு ஸ்வீட்னர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் பால் ஆட் பண்ணலை. பாருங்கள், கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணோன்னே அதோட கலர் எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது கூட என்ன பண்ணணும், ஐஸ் க்யூப்ஸ். இப்போ நம்ம 3/4 கிளாஸ் தானே எடுத்திருந்தோம், இப்போ அந்த ஃபுல் கிளாஸ் வர வரைக்கும் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான போபா டீ ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கு. If you like this video, don't forget to leave a like, comment, and subscribe. Bye! இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இந்த சம்மர் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.